ஹாய் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஜின்னை பார்க்க முடியுமா? ஜின் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியுமா? ஜின்னை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் செய்ய முடியுமா? ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேள்வி, ஜின்னை நம்ம பார்க்க முடியுமா? நம்ம எல்லாமே வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ஜின்னை பார்த்துருப்போம், அது ஜின்னுனே தெரியாமல். ஆமாம், ஜின்னை நம்ம ஒரு நாய் உருவத்துலேயோ ஒரு பூனை உருவத்துலேயோ கண்டிப்பாக நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். பட் அதுதான் ஜின் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருந்துருக்காது. பட் அதோட ரியல் ஃபார்மில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஜின்னை ரியல் ஃபார்மில் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் என்ன தான் பண்ணாலும் ஜின்னை அதோட ரியல் ஃபார்மில் பார்க்க முடியாது. பட் ஜின் வந்து எந்த உருவமும் மாறல, பட் ரியல் ஃபார்மில் இருக்குது. அது நம்ம பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கும், நம்ம ஏற்கனவே வந்து சிம்டம்ஸ், ஜின் நம்ம பக்கத்தில் இருந்துச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்றது ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அது தெரியாதவங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள். அதையே திருப்பி இந்த வீடியோ வச்சு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ ஜின்னை நம்ம பார்க்க முடியாது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் அதோட உருவ மாற்றங்கள்ல நம்ம பார்க்கலாம். இல்லை திடீர்னு ஒரு நாய் ஓடி வருது, டக்குன்னு மறைஞ்சு போகுது அப்படின்னா, அந்த நாய் இருக்க இடமே இல்லாமல் தெரிஞ்சு போகுது அப்படின்னாக்கா, நம்ம அப்போல்லாம் கண்டுபிடிக்கும், ஓகே இது வந்து உண்மையான நாய் இல்லை, உருமாற்றம் அடைந்த ஜின். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஜின்னை ரியல் ஃபார்ம்ல பார்க்க முடியாது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஜின் நம்மளை பார்க்க முடியுமா? ஸோ இதுக்கான பதில் என்னன்னா, கண்டிப்பாக நம்மள பார்க்க முடியும். சொல்லப்போனால் இப்போ நான் இந்த டைம்ல உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க இந்த டைம்ல கூட என்ன ஜின் என்னை சுற்றி பார்த்துட்டு இருந்திருக்கலாம், அது எனக்கே தெரியாமல் கூட இருக்கலாம். இல்லாட்டி இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களையே பார்த்துட்டு இருக்கலாம் அந்த ஜின். என்ன நம்மளை பற்றி எதையோ பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கலாம், பட் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாமல் கூட இருக்கும். ஸோ ஜின்னால் நம்மளை பார்க்க முடியும். ஜின் கூட கம்யூனிகேட் பண்ண முடியுமா? நம்ம ஜின் கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியாது. பட் ஆனால் ஜின் நினச்சா நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஜின் நம்ம கனவுல வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கனவுல வந்து ஒரு சில விஷயங்களை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம தூங்கிட்டு இருக்கப்ப நம்மளோட எண்ணங்களுக்குள்ளே போய் கனவு வழியாக ஜின் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். கனவு மட்டும் தான் ஒரே வேவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்றது ஜஸ்ட் வேர்ட்ஸ் மூலமாக மட்டும் இல்லாமல் அதோட சைகை மூலமாகவும் சொல்ல முடியும். எக்ஸாம்பிள், நம்ம நடந்து போயிட்டுருப்போம் ஒரு விஷயத்துக்காக, நம்மளை அந்த விஷயத்தில் போக விடாமல் தடுக்கிறதுக்காக ஒரு கருப்பு பூனையாக உருமாற்றம் அடைஞ்சு டக்குன்னு குறுக்கால போச்சப்படனா நமக்கு ஒரு மனஸ்தாபம் வரும் இல்லையா, என்னடா பூனை குறுக்கால போகுது, நம்ம போகணுமா இல்லையான்னு தோன்றும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய தெரியும். இல்லாட்டி ஏதாவது ஒரு அவசர குணம் செய்யறதுக்காக ஒரு விஷயத்தை தள்ளி விடுறது, தட்டி விடுறது, இல்லை போகிறப்ப நம்ம காரை ஏதாவது பண்ணி விடுறது. ஸோ இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு நம்ம கூட அது கம்யூனிகேட் பண்ண முடியும். பட் ஆனால் டைரெக்டாக நம்மளும் ஜின் இப்படி சேர் போட்டு உட்காந்து எப்படி இருக்க நல்லா இருக்கேன்ற மாதிரி இந்த கம்யூனிகேஷன் இம்பாசிபிள். மூணாவது கேள்வி, ஜின்னை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஸோ இதை பற்றி நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்டோம் அப்படின்னாக்க, சிலர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, குரானில் வந்து ஒரு பர்டிகுலர் சுரா இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம 400 டைம் வந்து ரீட் பண்ணோம், இடைவிடாமல் ரீட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஜின்னை நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த தான் நான் வந்து ஜின் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஜின்னா என்ன பேசிக்கா அப்படின்னு. ஸோ அந்த வீடியோவில் இது தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இதை இவங்க சொல்லதை வச்சு, ஓகே ஜின்னை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த 400 டைம்ஸ் இந்த சுரா ரீட் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இந்த இஸ்லாமில் நிறையா நாலேஜ் இருக்கவங்க, நிறைய பக்தி இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ஸோ அது மோஸ்ட்லி இருக்கும்ல இஸ்லாமிக்கில் நல்லா நாலேஜபிள் பர்சன், நல்லா அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஜின்னை யாராலையுமே எந்த மனிதனாலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது எக்ஸப்ட் சுலைமான் நபி. ஸோ சுலைமான் நபிக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஜின்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சக்தி கிடச்சிச்சு. ஸோ அவருக்கு ஜின்னு மட்டும் கிடையாது, பறவைகள், எறும்போட பாசம் முதற்கொண்டு அவருக்கு வந்து கேட்கும், அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சக்திகள் வந்து சுலைமான் நபிக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதாகவும், நார்மலாக இருக்க நம்மளை மாதிரி எந்த மனிதர்களும் ஜின்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த கண்ட்ரோல் பண்ணுறது 400 டைம்ஸ் ரீட் பண்ணுறது, அப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, சில பேர் வந்து அதை வச்சு நிறைய வேலைகள் செய்கிறாங்களே, நம்மள்ட்டே வந்து இந்த மாதிரி நீ என்கிட்ட எனக்கு பணம் கொடு, நான் உனக்கு வந்து ஜின்னை வச்சு உனக்கு இந்த வேலையை முடிச்சு தரேன், இந்த மாதிரி எல்லாமே சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாமே கண்கட்டி வித்தை அப்படின்னு சொல்லி தான் இவங்க எல்லாமே சொல்கிறாங்க. ஜஸ்ட் உங்கள் மூளைக்குள்ளே போகும்போது உங்களையே அது இருக்குது, இதை பண்ண முடியுன்ற மாதிரி உங்களை நம்ப வச்சு உங்கள்கிட்ட செய்கிற ஒரு ட்ரிக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மேஜிக் ட்ரிக் மாதிரி தான், பட் என்ன ஒரு பிளாக் மேஜிக் ட்ரிக் தான் உங்கள்கிட்ட செய்கிறாங்க. பட் உண்மையாக ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இது யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, வெறும் கண்கட்டி வித்தை. பட் ஜின்னே மனமுடந்து விருப்பப்பட்டு உங்களுக்கு சில உதவிகள்லாம் செய்யலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, திடீர் நீங்கள் போகிற இடத்துல ஏதாவது ஒரு தப்பு இருந்தாலும் உங்களை தடுக்கிறதோ, இல்லை நீங்கள் ஒரு இடத்துல ரொம்ப மாட்டிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு மனிதராக இருந்து உங்களை சுற்றி ஒரு தீயவர்கள் வந்து உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டு இருக்காங்கன்னா, ஒரு மாடு உருவத்துலேயோ ஒரு நாய் உருவத்துலேயோ கூட அது வந்து உங்களை அந்த தீய அவங்க எல்லாத்தையும் அடித்து போட்டு போகிறது, இல்லை கடிக்கிறது, உங்களை காப்பாற்றுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன செயல்கள் அதுவாக வில்லிங்னஸாக செய்யுமே தவிர நம்ம எதையுமே கண்ட்ரோல் பண்ணி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம எந்த தப்புமே பண்ணாமல் ஜின் நம்மளை ஏதாவது துன்புறுத்த முடியுமா? நல்ல ஜின் கெட்ட ஜின் இருக்குன்னு நமக்கு எல்லாத்துமே தெரியும். ஸோ நல்ல ஜின் இந்த மாதிரி நமக்கு உதவிகள் செய்யும், அதே டைமில் கெட்ட ஜின் இந்த மாதிரி நம்மளை துன்புறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்க,
நம்ம எந்த தப்புமே செய்யாம நம்ம அதோட வழியில குறுக்கிடாம நம்ம அதை கட்டுப்படுத்த ஆசைப்படாம எந்தவித தீய செயல்கள் தீய சக்தி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஈடுபடாம இருந்தோம் அப்படின்னாக்க எந்தவித ஜின்னுமே நம்மள வந்து பெரிய அளவுல பாதிக்க முடியாது, தப்பு நம்மள வந்து எதுவுமே தப்பா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நீங்க தீய சக்தியில எதையும் போல ஒரு நல்ல விஷயத்துல இருக்கீங்க, நீங்க எதையும் கட்டுப்படுத்த நினைக்கல, ஒரு நல்ல மனிதரா இருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு கடவுளோட ஆதரவு உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால எந்த ஜின்னாலையும் உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஆனா சின்ன சின்ன சேட்டைகள் கண்டிப்பா ஜின் செய்யும், நம்மள போறப்ப வம்புழுக்கிறது, நம்மள பயமுறுத்துறது, ஒரு சவுண்ட் விடுறது, ஸோ இந்த மாதிரியான ஜின் செய்யும் தெரியுமா சில விளையாட்டுகள், அதெல்லாம் கண்டிப்பா நம்ம கூட செய்யும், நம்ம எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருப்போம். அந்த டைம்ல சரி எதோ ஏதோ கத்துது ஏதோ ஓடுது அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ள ஏதாவது மந்திரத்தை சொல்லிட்டு நம்ம பயந்துட்டு வந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேட்டைகள் ஜின் கண்டிப்பா செய்யும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஜின்னோட நம்ம பேச முடியுமா, பார்க்க முடியுமா, கம்யூனிகேட் பண்ண முடியுமா, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா, நம்மளது கண்ட்ரோல் பண்ணுமான்ற மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தோம். அப்படிப்பட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேற என்ன மாதிரி டாபிக்ஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் வெறுமனா கோஸ்டிக் ஜின்ஸ் இந்த மாதிரியே வந்து அரி டாக்ஸ்ன்றதே ஜின் டாக்ஸ்னு மாத்திர மாதிரி ஆகிற நிலம வந்துருமா, இல்லை வேற ஏதாவது இந்த டாபிக்ஸ் பற்றி நீங்கள் ஜஸ்ட் கவர் பண்ணலாம் வீடியோவில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் பண்ணுவோம். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து கிளம்புறதுன்னா ஹரிமகேஸ்வரன். நன்றி, வணக்கம், சப்ஸ்கிரைப் ஹரி டாக்ஸ். டாட்டா பேர் மாற்றிட்டல.